வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்டஃப் இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு புதுவிதமான ரெசிபி கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறானு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இப்போ அந்த இடியாப்பத்துக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு ஒன்றிலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் சூடானதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பைனாப்பிள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் திக்காகும்போது தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அந்த துருவி வச்சுருந்த தேங்காயும் இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா திக்காகட்டும் நான் வந்து ஒரு பாதி தேங்காய் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் துருவி வச்சுருந்த வெள்ளமும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளம் மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா திக்காகி வரத்துக்கு அதனால வந்து நான் வெள்ளம் வந்து அப்படியே துருவி சேர்த்துக்கிறேன் இதில் மண் எதுவும் இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது வந்து இந்த வெள்ளம்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உருகி திக்காகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா திக்காகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ இதை அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இடியாப்ப மாவும் பிசைஞ்சு வச்சுடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு வந்து இதோடய ஃபுல் ரெசிபி இடியாப்ப மாவு வரைக்கிறதுலருந்து பெசிஞ்சு இடியாப்பம் செய்கிற வரைக்கும் அதோடய ஃபுல் ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கும் வந்து பார்த்தோன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இடியாப்பம் ஒழுக்கில் நம்ம மாவு போட்டு நல்லா இடியாப்பம் பிழிகிற மாதிரியே எப்பவும் பிழிகிற மாதிரி அதே மாதிரியே கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பிழிஞ்சிக்கிறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சுருணும் பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் இதுக்கு மேலே திரும்பவும் வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டஃப் பண்ண இடியாப்பம் எல்லாம் வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே இடியாப்பத்தை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து இதை வந்து ரோல் மாதிரியும் நம்ம செய்யலாம் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழல் எடுத்துக்கோங்க அது லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம யூஸ்வலாக பெருசாக பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இடியாப்பம் பிரிஞ்சிட்டு நார்மல் இடியாப்பம் மாதிரி பிரிஞ்சிட்டு நடுவில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி எடுத்துடலாம் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் இடியாப்பம் வந்து ஸ்டஃஃப்ட் இடியாப்பம் நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் அழகாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நடுவில் வந்து நம்மளோட பைனாப்பிள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அழகாக இந்த மாதிரி மடித்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஸ்டஃப்ட் பைனாப்பிள் இடியாப்பம் ரெடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஐடியா ஐடியாப்பம் எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெசிபி கேரளா ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது வந்து வாழைப்பழம் வச்சு செய்வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வச்சு செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு இனிப்பு அந்த தேங்காவோடய டேஸ்ட்டு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு கண்டிப்பாக பைனாப்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பைனாப்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அழகாக வெந்து வந்துருச்சு இப்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலரும் வந்து ஃபுட் கலர்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை இந்த பைனாப்பிளோட கலர் ரொம்பவே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த ரோல் மாதிரி பண்ணதையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் அதுவும் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம எல்லாம் அழகாக இந்த மாதிரி வச்சு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சூப்பரான பைனாப்பிள் ஸ்டப் டிடியாப்போம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்